அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நாம் குரு வக்ர பெயர்ச்சி குறித்தும் அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் குறித்தும் பார்ப்போம். குரு பகவான் ஜூன் 16 தேதி அன்று வக்ரம் அடைகின்றார். அவர் அக்டோபர் 13 தேதி தான் வக்ர நிவர்த்தி அடைகின்றார். செப்டம்பர் 14 தேதி ஆவணி மாதம் 29 நாளில் மகரத்திற்கு அவர் மீண்டும் வக்ரகதியில் திரும்புகின்றார். இதன் காரணமாக உங்கள் ராசிக்கு பலவிதமான நன்மைகள் நடைபெற உள்ளன. புத பகவானை அதிபதியாக கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, குரு பகவான் வக்ரகதியில் கும்பத்தில் இருந்து மகரத்திற்கு நகர்வதால் உங்களுக்கு பல நன்மைகள் நடைபெறும். ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 12 இடமான ரிஷபத்திலும், கேது பகவான் உங்கள் ராசிக்கு 6 இடமான விருச்சிகத்திலும், சனி பகவான் உங்கள் ராசிக்கு அஷ்டம சனியாக 8 இடத்தில் வக்ரகதியுடனும் இருக்கின்றனர். குரு பகவான் 9 இடமான கும்பத்தில் வக்ரகதியில் உள்ளார். அவர் 8 இடமான மகரத்திற்கே திரும்பி வர உள்ளார். இதன் காரணமாக சுப செலவுகள் அதிகரிக்கும். எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட பொருட்களை வாங்குவதற்காக செலவுகளை செய்வீர்கள். எதிரிகளின் தொல்லை இந்த காலகட்டத்தில் இருக்காது. தாய்மாமனுடன் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். தாய்மாமனுடன் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. வேலை தேடி அலைய வேண்டிய சூழ்நிலை இருக்காது. வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல விதத்தில் முடியும். வழக்குகள் சாதகமாக முடியும். நிம்மதியான உறக்கமும் உண்டாகும். 8 இடத்தில் அஷ்டம சனியாக இருந்தாலும் அவர் உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்புகளை மற்ற ராசிகளுக்கு ஏற்படுத்துவது போல் மிதுன ராசிக்கு ஏற்படுத்துவது கிடையாது. அதற்கு காரணம், அவர் அந்த இடத்தில் ஆட்சி பெறுகின்றார். இதன் காரணமாக நீங்கள் யாருக்காகவும் ஜாமீன் தர வேண்டாம். ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் பொழுது கவனம் தேவை. அரசாங்கம் மற்றும் அரசு சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கவும். மறைமுக செயல்களில் ஈடுபடும் பொழுது எச்சரிக்கை தேவை. திடீர் லாபம், திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலம் ஆதாயம் உண்டாகும். அதிர்ஷ்டத்தினை இந்த காலகட்டத்தில் நம்ப வேண்டாம். சனி பகவானின் 3 பார்வையானது உங்கள் ராசிக்கு 10 இடமான மீனத்தின் மீதும், 7 பார்வையானது 2 இடமான கடகத்தின் மீதும், 10 பார்வையானது உங்கள் ராசிக்கு 5 இடமான துலாத்தின் மீதும் விழுகின்றது. இதன் காரணமாக குழந்தைகளுடன் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். உங்கள் குழந்தைகளின் வளர்ச்சியை நினைத்து நீங்கள் கவலை அடையும் வாய்ப்புகள் உண்டு. பேசும் பொழுது நிதானம் தேவை. தேவையற்ற வார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது. செய்கின்ற வேலையினை விட்டுவிட வேண்டாம். பின்னர் வேலை தேடுவதையே வேலையாக வைத்திருக்க வேண்டிய சூழல் உண்டாகும். உங்கள் உடல்நிலையில் கவனம் தேவை. குடும்ப விவகாரங்கள் சற்று ஆறுதலாக அமையும். குரு பகவான் வக்ரம் அடைந்து உங்கள் ராசிக்கு 9 இடத்தில் இருப்பதால் தந்தையின் மூலம் ஆதாயம் உண்டாகும். தந்தையின் பொருட்கள் உங்களை வந்து அடையும். தந்தையின் மூலம் சுப செலவுகளும் அதிகரிக்கும். குரு பகவான் வக்ரம் அடைந்து உள்ளதால் அவருடைய 5 பார்வையானது உங்கள் ராசிக்கு 12 இடமான ரிஷபத்தை நோக்கியும், 7 பார்வையானது 2 இடமான கடகத்தினை நோக்கியும், 9 பார்வையானது 4 இடமான கன்னியை நோக்கியும் செல்லும். இதன் காரணமாக தாயின் மூலம் ஆதாயம் உண்டாகும். வருமானம் அதிகரிக்கும். வருமானத்திற்கு குறைவிருக்காது. அதற்கேற்றாற்போல் செலவுகளும் ஏற்படும். அண்டை அயலாரும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பர். கல்வியில் நல்லதொரு வளர்ச்சி ஏற்படும். ஆக மொத்தம் உங்கள் மிதுன ராசிக்கு 100%க்கு 88% நன்மைகளே நடக்கும். மேலும் பல நன்மைகள் நடக்க குலதெய்வ வழிபாட்டினையும் முருகப்பெருமான் வழிபாட்டினையும் மேற்கொள்ளவும். மேலும் இது போன்ற ஆன்மீகம், ஜோதிடம், ராசிபலன் பற்றிய குறிப்புகளுக்கு ஸ்ரீ தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மறக்காமல் பெல் சிம்பலை பிரஸ் செய்யவும். அருகில் உள்ள ஜாயின் பட்டனை கிளிக் செய்து நம்முடைய குழுவில் இணைந்து ஏராளமான ஆன்மீகம், ஜோதிடம் சார்ந்த புத்தகங்களை இலவசமாக பெற்று மகிழவும். நன்றி. Subscribe, like, comment, and share.